ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 23/7/2019 பிகாரி வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி பிற்பகல் 1:58 பின்பு சப்தமி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. காலை 11:47 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக தரியஸ்தானத்தை பார்க்கறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தாராளமான செயல்பாடுகளால் தனவரவு மிகுதியாகும். கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கலக்கமில்லாத ஒரு விளக்கம் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோதித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் FN. அழகும் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன ஊக்கமும் மிகுதியாகும். மாணவிகளுக்கு கல்விக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறையும் மரியாதையும் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால குத்தி காட்டுபவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்ட ராமசுவாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் RK. ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் அமர்ந்து குடும்பஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். கண்ணியமான குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புண்ணியங்கள் சேர்ற மாதிரி கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச நேர்மை ஆழம்பார்த்து சோதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் GI.
கனிவும் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடும் சக்தியோடும் செயல்பட்டு மிகப்பெரிய அதாவது சமுதாயத்தில் பிரபல்யமான ஒரு சூழ்நிலையை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். வாய் பேச்சுக்கள் மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று, எப்படி இருந்தாலும் வாழ பழகுவது நன்று. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PU. அடர்த்தியான உழைப்பும் அரசியல் யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். பெற்றவங்களை கடந்த காலத்தில் மதிக்காது இருந்த குழந்தைங்க கூட இந்த எண்ணால் மற்றவங்க கிட்ட பெற்றவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். படிப்புக்காக ஒரு சில மாணவர்கள் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனதுக்கு பிடித்தவர்களிடம் மனதில் பட்டதையெல்லாம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் TA. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்புகளையும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாகவே அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கி தொகைகள் இன்றைய நாளில் பக்குவமாகவே வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உலகத்தில் அள வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க கடவுள் இருக்கிறார் என்பதை கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WZ. கள்ளம் இல்லா உள்ளமும் கடவுள் நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நல்ல பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பு இல்லாத குடும்பத்தில் ஆன்மீகம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. கடின உழைப்பும் காசுபன சேர்க்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிதாவளி சொத்துக்கள் மூலம் அதாவது பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரையில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் தானாக விலகும். சந்தோஷங்களும் சமாதானங்களும் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை நஞ்சுண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK.
அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கடக ராசியில் அங்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த வில்லங்கங்கள் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் உறுதியாகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேசிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து யோசித்து பேச முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN. தேக வலிமையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். சாதாரணமாக உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் அதற்கான முயற்சி இன்றைய நாளில் பலிதமாகும். தொழிலாளி என்ற நிலையில் இருந்து முதலாளி என்ற ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் அநேகம் பேருக்கு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிந்திக்கும் போது நிதானத்தையும் செயல்படும் பொழுது உறுதியையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. திடமான மனதும் திட்டமிட்ட செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருப்பவர்கள் சில நேரங்களில் கோமாளியாக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XB. மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். கடந்த காலங்களில் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய பெரிய வெற்றிகளையும் தொழில் வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆறுதல் சொல்லும் மனிதர்களை விட அவமானப்படுத்தும் ஆட்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. ஓம் விஸ்வமூர்த்தயே நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் விஸ்வமூர்த்தியே நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோ
ஸ்லோகம் டாக்டர் கே ராம்.